ஒருத்தனுக்கு தான் செய்யக்கூடிய வேலையில தோல்வி பயம் என்னைக்கு வந்துச்சோ, அவன் எவ்வளவு தர்மசாலியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தோத்து தான் போவான். ஆனா நான் ஜெயிக்க மட்டும்தான் பிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் எத்தனை தடவை தோத்தாலும் அவன் செய்யக்கூடிய முயற்சினால என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்பான். அப்படி அவன் ஜெயிச்சு போய் அந்த ஒசரத்துல போய் நிற்கும் போது ஒட்டுமொத்த மக்களும் அண்ணாந்து பார்த்து அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவனா இருப்பான், இல்லாட்டி தண்ணிகரற்ற மனுஷனா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரன், உலகையே கட்டியாண்ட ஒப்பற்ற வீரன் செங்கிஸ்கான். அவனை பற்றிய வாழ்க்கை வரலாற்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். உலகத்திலேயே பெரிய கொடுங்கோலன் ஹிட்லரா, இல்ல உலகத்தையே ஆளணும்னு நினைச்ச அலெக்சாண்டரா, மாவீரன் நெப்போலியனா, இல்ல தான் நினைக்கிறத தன்னுடைய மக்களுக்கே சொல்லாம அந்த மக்களை படுபாதக குழியில தள்ளின முசோலினியா? இப்படி உலகத்துல பல சர்வாதிகாரிகள் இருந்தாலும் உலக மக்களை அடக்கி ஆளணும், உலக நாடுகள் அனைத்தையுமே கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தர் தான். அவன் பேர் தான் செங்கிஸ்கான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் அப்படி என்ன சாதிச்சிட்டான், உலகத்தோட பல பகுதிகளை அவனால் கைப்பற்ற முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு மேப்பில் ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை தவிர மீதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையுமே செங்கிஸ்கானுடைய காலடி தடம் படாத நாடுகளே கிடையாது. அவன் போகிற இடங்கள் எல்லாமே பிணக்குவியல்களாக தான் காத்து கிடந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு உலக மக்கள் தொகையில் 700 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் சரிபாதி 350 கோடி மக்கள் இருந்தாங்க. அதில் 200 கோடி பேரை செங்கிஸ்கானுடைய வாழ்தான் கொண்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை நம்புவீங்களா? அதுதான் வரலாற்று புத்தகங்களை நம்ம பரட்டி பார்க்கும்போது நம்ம கண்டெடுத்த உண்மையாக இருக்குது. செங்கிஸ்கான் அவ்வளோ பெரிய கொடுங்கோலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் கூட பிறந்த அண்ணனையே ஒரு 11 வயசில் தனக்கு கிடைக்க வேண்டிய தின்பண்டம் கிடைக்காததுக்காக அவனை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணவன். ஏன் கத்தி வச்சுல அவன் கொலை பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கோலியாவில் ஒரு பழக்கம் இருக்குது, நிலத்தில் ஒருத்தனுடைய ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்னு. இவன் மங்கோலியாவில் வாழ்ந்த ஒரு இனக்குழுவினுடைய மகன், அதனால் அப்படி ஒரு போர் தந்திரத்தையும் போர் முறையும் தான் அவர் செய்வார். 10 வயசுலையும் 11 வயசுலையும் கொலை பண்ணானே, அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அப்பா ஒரு இனக்குழுவுக்கு தலைவராக இருக்காரு, அவருக்கு ஒரு பிள்ளையாக பிறக்கிறான். பிறக்கும் போதே இந்த விரல் ரேகையில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரல் ரேகை தான் இருக்கும், அவனுடைய விரல் ரேகையில் மட்டும் ரத்தம் கட்டி போய் கிடந்தது. மங்கோலியர்கள் பெரிய அளவில் இந்த மந்திரவாதிகள் எல்லாம் பெரிய அளவில் நம்புவாங்க. அப்படிப்பட்ட அந்த மந்திரவாதிகள் வந்து பார்த்துட்டு, உலகத்தையே இவன் தான் ஆள போகிறான், அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ல, ஆனால் அவங்க அப்பா அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறார், அவனுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையுமே கொடுக்குறார். குறிப்பாக மங்கோலியர்கள் ஒரு போருக்கு போனாங்க அப்படின்னா, ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 2 குதிரையோடு போவாங்க. மங்கோலியாவில் யார் வீட்டில் அதிகமாக குதிரை இருக்கோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க. அந்த வகையில் செங்கிஸ்தானுடைய போர் வீரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இனக்குழு இனக்குழுவாக தான் இருப்பாங்க. அந்த இனக்குழுக்கள் வெவ்வேறு விகிதாச்சார அடிப்படையில் பிரிஞ்சு பிரிஞ்சு போர் புரிவாங்க. ஆனால் அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது குதிரைக்கு இணையாது. அவங்களுடைய போர் தந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கும். அவங்க என்ன மாதிரியான போர் முறையை பின்பற்றுறாங்க அப்படின்னு செங்கிஸ்தானுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே தலைவன் கொடுக்கக்கூடிய ஆர்டர் வேகமாக முன்னேறணும் அப்படிங்கிறது தான். ஒரு படையை நிர்மூலமாக்கணும் அப்படின்னா அவன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வேகம் இருக்கணும் அப்படின்னு செங்கிஸ்தானுடைய படைகளில் இருந்தவங்களுக்கு 2 குதிரைகள் கொடுப்பாங்க. போருக்கு வேகமாக முன்னேறணும், அதே நேரத்தில் ஒரு குதிரை செத்து போச்சா அந்த குதிரையை அடித்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேகத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் செங்கிஸ்கானுடைய மெத்தட். இப்படி வேகமாக முன்னேறக்கூடிய படைகளை எதிர்க்கிறதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்தவங்க ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யாலாம் பெரிய அளவில் ஒரு படை வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லுவோம்.
ஆனால் அப்படிப்பட்ட ரஷ்யாவையே மங்கோலியாவில் அன்னைக்கு பெரிய ஆளாக இருந்த செங்கிஸ்கான் கைப்பற்றினான். இன்னைக்கு சீனா உலகத்திலேயே பெரிய நாடுன்னு மாறுதட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சீனாவையும் இதே செங்கிஸ்கான் தான் கைப்பற்றினான். உலகத்தில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் 16 மில்லியன் பேர்கிட்ட செக் பண்ணுறாங்க, அவங்களுடைய டிஎன்ஏ செங்கிஸ்கானுடைய டிஎன்ஏவோட ஒத்துப்போகுது. என்னப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கிஸ்கான் தான் போகிற நாடுகள் கைப்பற்றக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே கவர்றான். அப்போது அங்கே திருமண உறவை ஏற்படுத்திக்கிறான். அப்போ அது மூலியமாக தன்னுடைய வாரிசுகளை அந்த நாட்டில் தலைமையேற்க வைக்கிறான். அந்த இடத்துல வந்து புதிய அரசாங்கத்தை உருவாக்குறான். இப்படி செங்கிஸ்தான் செய்த செயல்கள் மூலியமா, குறிப்பாக முகலாயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாபருடைய வம்சாவளியை, பாபரே வந்து தாய் வழியில் செங்கிஸ்கானுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு, அதனால தான் முகலாயர்களையும் செங்கிஸ்கானுடைய வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வரலாற்று பூர்வமாக ஆய்வறிந்து ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய உண்மை. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தான். செங்கிஸ்கானுடைய போர் தந்திரத்தில் ரொம்ப முக்கியமானது, அவங்க வீரர்கள் யாருமே குளிக்கவே மாட்டாங்களாம். ஏ, குளிக்காமல் எப்படிப்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்காமலே தான் போருக்கு வந்து பல காலமாக வந்து போர் புரிய போவாங்களாம். அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு படைக்குள்ளே நுழையும் போது அவங்க கம்பளியிலிருந்து வரக்கூடிய நாற்றத்தின் காரணமாகவே படைகள் எல்லாமே நிர்மூலமாயிருமா. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஸ்மெல்லை தன்னுடைய உடம்பில் வந்து வச்சுருப்பாங்களாம். பெரிய அளவிலான காட்டுவாசிகள், இனக்குழு இனக்குழுவாக மங்கோலியாவில் பிரிஞ்சு கிடந்தவங்க, அப்படிப்பட்டவங்க ஒன்று சேர்ந்து ஒரு 50,000 பேர் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு போர் புரியும் போது, நீ குளிக்காமல் வா, என் படையில் இருக்கணுமா, நீ குளிக்காமல் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர் தந்திரத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு செங்கிஸ்கான். செங்கிஸ்கானுடைய உருவம் எப்படி தெரியுமா இருக்கும், அவர் போர்த்தி இருக்கக்கூடிய கம்பளி அது அவருக்கு அவர் மாமனார் கொடுத்ததான். அந்த கம்பளி அப்படிங்கிறது 50 கிலோ வெயிட் இருக்குமா, கம்பளி மட்டுமே. அப்போது 50 கிலோ வெயிட்டை ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்பில் மேலாப்பில் வந்து பொத்துறதுக்கு மட்டும் பயன்படுத்தினார்னா அவர் எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட மங்கோலியாவில் 131 அடி உயரத்துக்கு செங்கிஸ்கானுடைய உருவத்தை சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. செங்கிஸ்கானுடைய உருவம் வந்து இப்போ பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சிலையை பார்க்கும்போதே ரொம்ப விகாரமாகவும் அகோரமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நேரடியாக பார்க்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே பயந்து ஓடுவாங்களாம். குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் அவர் கைப்பற்றி அந்த நிலத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்தியா வரைக்கும் வராரு, இமயமலையை பார்க்குறாரு, இது எப்படி கடந்து போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு அவருடைய படத்தளபதி சொல்கிறாரு, அப்படியே இந்த பக்கம் போனால் ஆப்கானிஸ்தான் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆப்கானிஸ்தானுக்கு தூது விடு, அங்கே போய் ஏதாவது வணிகம் கிணிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது ஒரு 3 பேர் அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, வந்த தூதுவர்களை கொலை பண்ணி அனுப்புகிறார். தலையை மட்டும் அனுப்பிச்ச உடனே செங்கிஸ்தானுக்கு வணிகம் தானே பண்ணுறதுக்கு நம்ம தூது அனுப்பிச்சோம், ஆனால் தன்னோட நாட்டை கைப்பற்றுவோன்னு நினச்சி தானே அவன் வந்து தலையை திருப்பி அனுப்பிச்சிருக்கான், அவன் மேலே போர் துடுன்னு சொல்லிட்டு. செங்கிஸ்தான் பண்ண போர் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் பகுதிகளில் பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தினது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை அந்த ஊரில் மட்டும் கொன்று குவிச்சிருக்காங்க. 7 தலைமுறையாக அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ்தானுடைய பரம்பரையாக சுமந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அதே எண்ணிக்கையில் உள்ள மக்களை வந்து மறுபடியும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அந்த மக்களுக்கு கிடச்சிருக்கு. இப்படி ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் பகுதிகள் எல்லாமே இன்றைக்கி செங்கிஸ்தானுடைய காலடி தடங்கள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாவீரன் சொல்கிறதா, கொடுங்கோலன் சொல்கிறதா, அந்த இடத்துல அந்த மன்னனை எப்படி தெரியுமா பயமுறுத்தி வச்சான் அவன். அந்த மன்னனுக்கு வெள்ளியை கொதிக்க விட்டு, நம்ம சாதாரணமாக சுடுதண்ணி வச்சோம்னாலே நம்முடைய கை வந்து உள்ளுக்குள்ளே விட்டா அப்படின்னா கொதிச்சு எடுத்துரும், புண்ணாக போயிடும். ஆனால் கொதிக்கக்கூடிய வெள்ளியை, கிட்டத்தட்ட 2500 டிகிரி செல்சியஸில் கொதிக்கக்கூடிய அந்த வெள்ளியை எடுத்து அவனுடைய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மன்னனுடைய கண்ணில் ஊற்றுறான். அந்த கண்ணு வழியாக அது பொத்துக்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய வேறொரு பகுதி தலை வழியாக வெளியில் வருது. இதை பார்த்து அவன் ரசித்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. செங்கிஸ்தானுடைய கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் மிஸ்டர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கார், அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் பதிவு பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
மங்கோலியாவில் ஜான் அப்படின்னா தலைவன் அர்த்தமாக, அதனால தான் டெமோஜின் அப்படின்னு செங்கிஸ்தானுக்கு பிறக்கும் போது பேர் வச்சுருக்காங்க அவருடைய தந்தை. டெமோஜின் அப்படின்னா ஒரு இரும்பு மனிதன் அப்படின்னு அர்த்தமாக. ஆனால் நாளடைவில் அவனுடைய பிகேவியர் இது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து கான் அப்படிங்கிறதோடு சேர்த்து செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. மங்கோலியாவை பொறுத்தளவில் வேற்று நாட்டு மக்கள் எல்லாமே அந்த மக்களை அடிமைப்படுத்துவாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளுடைய சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மங்கோலியாவில். இன்னமும் மங்கோலியா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்குங்க. மங்கோலியாங்கிற கண்ட்ரியில் 131 அடி சிலை வந்து செங்கிஸ்தானுக்கு வச்சுருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட அந்த மங்கோலியாவில் வெறும் மலைப்பிரதேசங்கள் மட்டும்தான், ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தொலைவு அடிப்படையில் தான் ஒரு இனக்குழு இந்த மலைத்தொடரை நாங்கள் வந்து கைப்பற்றியிருக்கோம், இந்த மலைத்தொடருக்கு நீங்கள் சொந்தக்காரவங்க அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் செங்கிஸ்கான் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து ஜமுக்கா அப்படிம்பாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தையே நம்ம ஆளணுண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படி அந்த ரெண்டு குதிரையில் புறப்பட்ட அந்த ரெண்டு நண்பர்கள் தான் ஒரு பீரியடில் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஒரு பீரியடில் தன்னுடைய 9 வயசுலேயோ 11 வயசுலேயோ வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க செங்கிஸ்கானுக்கு. ஆனால் அவர் மனைவி மேலே மிகப்பெரிய அளவிலான ஒரு பாசமாக இருக்கார். ஆனால் அவருடைய மனைவியை வேறு ஒரு இனக்குழு கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தன் அந்த கைப்பற்றிட்டு போன பெண்ணை வந்து கர்ப்பமாக்கிறான். இவர் எப்படியோ சண்டை போட்டு அந்த இனக்குழுவில் இருந்து தன்னுடைய மனைவியை மீட்டுட்டு வரும்போது, நான் இனிமேல் உங்களுக்கு பயன்பட மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு மனைவி கதறி அழுகிறாங்க. உடனே அதுக்கு செங்கிஸ்கான் சொல்கிறான், நான் நேசிச்சது உடனே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த மனைவியாக இருந்தது அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான். ஆனால் அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை வளருது. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக நானும் வந்து நிச்சயமாக அந்த குழந்தையினால நான் வளர்ப்பேன், அதுக்கு நான் நல்ல தந்தையாக இருப்பேன்னு சொல்லிட்டு செங்கிஸ்தான் வாக்கு கொடுக்குறாரு. கடைசியில் 65வது வயதில் வந்து செங்கிஸ்தான் வந்து மறைகிற நேரத்தில் கூட அந்த தனக்கு பிறக்காத அந்த குழந்தைய தான் அந்த அவர் கைப்பற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்குமே அரசனாக்க முயற்சி பண்ணுறார். ஆனால் அவருக்குடைய 2வது பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னொரு பையன் வந்து வேறு வழியில் வந்தவனை எப்படி வந்து நம்ம தலைவனாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. செங்கிஸ்தானுக்கு என்ன பிள்ளைகளாக இல்லை, அதனால் வந்து அந்த ரெண்டு சண்டை போட்ட ரெண்டு பேரையும் விட்டுட்டு 3வதாக ஒரு நபரை வந்து அந்த இடத்துக்கு பொறுப்பில் வைக்கிறார். இப்படி கொடுத்த வாக்குறுதிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறார். குறிப்பாக வந்து செங்கிஸ்தானுடைய காலத்தில் தான் காகித கரன்சி அப்படிங்கிற ஒன்றே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லோரும் காகித கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மோடி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அடிப்படையில் வந்து இனிமேல் நாணயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கையிலேயே காகிதத்தை பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காகித கரன்சியை உலகத்திலேயே முதன் முதல்ல வந்து கண்டுபிடிச்சி அதை மக்களுக்காக பயன்பாட்டில் கொடுத்தவர் வந்து செங்கிஸ்கான் தான். இப்படி செங்கிஸ்தான் கைப்பற்றாத நாடுகளே கிடையாது. சீன பெருஞ்சுவர் அப்படின்னு ஒன்று ஏன் கட்டினாங்க தெரியுமா? செங்கிஸ்தானுக்கு பயந்துட்டு தான் கட்டினாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சீன பெருஞ்சுவரையே வந்து காலி பண்ணி அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒட்டுமொத்த மக்களையும் அடிமைப்படுத்தி அங்கே தன்னோட நாட்டில் அந்த நாட்டில் வந்து தன்னுடைய விதைகளை விதைச்சவர் தான் செங்கிஸ்கான். அவர் வர முடியாத இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து கிளம்பி வராரு, வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இமயமலையா, இப்படிப்பட்ட ஒரு நாடா, இது எப்படி கடந்து போகிறது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தான் பக்கம் அவர் டைவெர்ட் ஆகிறார். அப்போ தான் இந்தியா பிழைச்சது. அப்போ ஆசியாவிலேயே வந்து தப்பிச்சு பிழைச்ச நாடுங்கிறது இந்தியாவும் இலங்கையும் மட்டும்தான். அன்றைக்கி இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தான் இருந்தது. ஸோ செங்கிஸ்தான்கிட்டருந்து தப்பிச்ச ஒரே ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாரத கண்டமாக இருக்கக்கூடிய இந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு மட்டும்தான். ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய கண்டங்கள், ஐரோப்பா கண்டம் எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டான் செங்கிஸ்கான். செங்கிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா அவனுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. சின்ன வயசில் அவங்க அம்மாட்ட வந்து சொன்ன விஷயந்தான் அவனுக்கு பெரிய அளவில் ஊக்கத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னா எதிரிக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கு, அவன் தோத்துருவான்னு அவன் என்றைக்கு நினைக்கிறானோ அன் அதுக்கப்புறம் வந்து அவனால் ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட நேரத்தில் நீ உள்ளே பூந்து ஜெயிக்க பிறந்தவன் நீ தான் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வச்சுட்டு அப்படின்னா அவன் கண்டிப்பாக தோத்துருவான் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை அவங்க அம்மா வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் தான் கூட இருந்த நண்பனையே வந்து அவன் கழுத்தெடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அந்த ஜமுக்கா அப்படிங்கிற நண்பன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து செங்கிஸ்தானுடைய படைகள் வந்து பெரிய அளவில் மெருகேறிட்டே போகுது, இனக்குழுவை டெவலப் பண்ணுறான், தன் கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தேவையான நல்லது விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான். அப்போது மங்கோலியாவினுடைய ஒரே தலைவனாக நீ தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இது அந்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஜமுக்காவுக்கு பிடிக்கல. நம்மளாம் வந்து பெரிய ஆளாகணும், இவனை எப்படி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையில் பகைமை உணர்வு வரும்போது கடைசியில் ஜமுக்கா வந்து
செங்கிஸ்தான்கிட்ட வந்து சரணடைகிறாரு. சரணடையும் போது நண்பனுடைய கையாலேயே சாகணும்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணுறான் செங்கிஸ்கான். இப்படி உலகத்தில் பல நாடுகள் அவன் கைப்பற்றியிருந்தாலும் அவன் நேசித்த ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி தான். ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்தையே கைப்பற்றுவதற்கு போன செங்கிஸ்கானுடைய கடைசி காலங்களில் அவன் வந்து தன்னுடைய இறப்பை வந்து யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது, தன்னுடைய என்னுடைய உடம்பை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தான். அவனுடைய உடம்பு வந்து எந்த மலைத்தொடரில் இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனுடைய கைப்பற்றப்பட்ட அந்த தங்கமாகட்டும் வைரமாகட்டும் ஏகப்பட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லுவாங்க செங்கிஸ்தான் பற்றி பேசும்போது. செங்கிஸ்தான் ஒரு நாட்டில் உள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு அம்மா தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே காப்பாற்றணுங்கிறதுக்காக வயசான அம்மா என் வயிற்றுக்குள்ளே நகைகளை வந்து முழுங்கியிருக்கேன், வைரங்களை முழுங்கியிருக்கேன், என்னுடைய வயிறை நீ வெட்டி எடுத்தினா உனக்கு வந்து வைரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீ ஒன்று சொல்லணும் செய்யணும், என்னோட கூட இருக்கக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அவன் சத்தியத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவனா என்ன? அப்போது வயிற்றை கிழித்து தங்கத்தாலையும் வைரத்தையும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பெண்களுடைய வயிற்றையும் கீறி பார்க்குறான், அங்கே தங்கம் எதுவும் இல்லை. இப்படி அந்த தங்கத்து மேலேயும் வைரத்து மேலேயும் அந்த நகைகள் மேலே பெரிய அளவில் விருப்பம் உடையவன் தான் செங்கிஸ்கான். அப்படிப்பட்ட அவன் கைப்பற்றப்பட்ட அந்த கொள்ளையடித்த பொருட்கள் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தன்னோடைய சேர்த்து அவன் புதைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடியவன் எப்படி ஒரு விஷயத்தை விட்டுட்டு போவான், அப்போது அவன் புதைச்ச இடம் எவ்வளோ பெரிய இடமா இருக்கணும். குறிப்பாக வந்து அவனுடைய உடலை வந்து புதைக்கிறதுக்காக போகும்போது பின்னாடி வந்த எல்லாரையுமே வந்து புதைச்ச இடத்த தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூட வந்து அவனுடைய பிணத்தை சுமந்துட்டு வந்த எல்லா வீரர்களுமே கொண்டு குவிச்சாங்க அவங்களுடைய செங்கிஸ்தானுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கொடுங்கோலனாக இருந்த செங்கிஸ்கானுடைய மறைவில் கூட கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட செங்கிஸ்தான் படையில் இருந்த வீரர்களே இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி. அவங்க எல்லாமே வந்து தனியாக ஒரு பிணக்குவியலாக போட்டு புதைச்சி முடிச்சுட்டு செங்கிஸ்தானுடைய அந்த பிணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, அவருடைய மறைந்த இடம் கல்லறை எங்கே இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை மட்டும் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை தேடி வந்து நிறையா பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் செங்கிஸ்தானுடைய உடலை தேடி போனவங்க எல்லாமே மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தியெலாம் வெளியாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அவரை பற்றின ஒரு மறைமுகமாக மக்கள் நம்பக்கூடிய விஷயம், மங்கோலியர்கள் நம்பக்கூடிய விஷயம், அவனுடைய உடம்பை என்றைக்கு தோண்டி எடுக்கிறாங்களோ அவன் ஒரு பெரிய ஒரு பேயாட்டம் ஆடுவான், அப்போ வரும்போது வந்து உலகத்தையே அவன் அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதமாக இருப்பான், உலகமே வந்து அவனுடைய உடம்பை என்றைக்கு தோண்டி எடுக்கிறீங்களோ அந்த உடம்பு வந்து உலகத்தையே அழிச்சிரும் அப்படின்னு மங்கோலியர்கள் நம்புகிறாங்க. அதனால் ஆனால் செங்கிஸ்தானை இன்ன வரைக்கும் வந்து அவங்க தன்னுடைய தலைவனாக வந்து ஏற்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. மங்கோலியனுடைய பெருமையை வந்து உலகத்துக்கு உணர்த்தினது செங்கிஸ்தான் தான், அதனால் வந்து எங்களுடைய தலைவனுடைய உடம்பை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியாவில் வந்து யாராவது தோன்றதுக்குன்னு வந்தாங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கோ அந்த மக்கள் இன்னமும் அனுமதி கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அலெக்சாண்டருங்கிறோம், நெப்போலியன்கிறோம், முசோலினிங்கிறோம், ஹிட்லருங்கிறோம், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கொடுங்கோலன் உலகத்தையே ஆண்ட பரம்பரையாக பார்த்திங்கன்னா ஒற்றை மனுஷனாக நின்று உலகத்தையே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எதிரியாக இருக்கக்கூடிய மன்னனுடைய கண்ணில் வந்து பயத்தை காட்டினவன் தான் செங்கிஸ்தான். அப்படிப்பட்டவனை அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.